தர்ஷனண்ணா பிங்கி அக்கா தர்ஷினி அக்கா எல்லாரும் இங்க தான் இருக்கிறீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? எனக்கு விளையாட ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. யார் மேல விளையாடுறதுக்கு அண்ணால் தான் பாய்மாண்டி வீட்டுக்கு வந்தேன். ஹை ஜாலியா இருக்கு இங்க விளையாடுறதுக்கு. பாய்மாண்டி பாய்மாண்டி அதெல்லாம் விளையாடுறதுக்கு எங்களுக்கு கேம் வைக்கிறீங்களா? எங்களுக்கு ரொம்ப போரிங்கா இருக்குது பாய்மாண்டி. அட மலர் பாப்பா வந்திருக்கேன் எங்க வீட்டுக்கு. வாங்க வாங்க, எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதுப்பா. ஆண்டி எதுனா கேம் வைங்க ஆண்டி விளையாடுறதுக்கு. கேம் தானே வச்சுதான் போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வச்சிடலாமா? ஏய் பசங்களா, ரோப் சேலஞ்ச் விளையாடுறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுன்னு விளையாண்டு. நிறைய பொருள்ல ரோப் கட்டி வச்சுட்டு நீங்க எதுனா ஒரு கயிறு பிடிச்சிருக்குன்னு பொருள் வருமே. ஐய் அது சூப்பரா இருக்கும். ஐய் ஆமா, நம்ம ரோப் சேலஞ்ச் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஐயா ரோப் சேலஞ்ச் நல்லா இருக்கும். எஸ் பயமாண்டி, ரோப் சேலஞ்ச் விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, நீங்க ரோப் சேலஞ்சுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்க. ஆ சரிங்க பசங்களா, ரோப் சேலஞ்சுக்கு நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன், சரியா? பசங்களா இங்க பாத்தீங்களா, ரோப் சேலஞ்சுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்க மொத்தம் 9 மெம்பர்ஸ் இருக்கிறீங்க. உங்களுக்கு 9 பொருள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், சரியா? ஒவ்வொரு பொருளையும் கயிறு கட்டி அந்த கயிறு எல்லாத்தையும் சேர்த்து இந்த பிளாஸ்டிக் டம்ளர் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பக்கமா ஹோல் போட்டு இந்த மாதிரி விட்டு வச்சிருக்கேன். நீங்க ஒருத்தவங்களும் ஒரு ஒரு கயிறு பிடிச்சி இழுக்கணும். யாருக்கு என்ன பொருள் வருதோ அது அவங்களுக்கு, சரியா? இதுல ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா இந்த பச்சை மிளகா கிடைக்கிறதா. அதுக்கப்புறம் இந்த ஃபோம் வச்சிருக்கிற, பர்த்டேல அடிக்கிற ஃபோம் வச்சிருக்கிற, அதுக்கப்புறம் நானோ டேப் வச்சிருக்கிற, அதுக்கப்புறம் பேஸ்ட், அப்புறம் இந்த யூனிகார்ன் பாக்ஸ்ல நிறைய திங்ஸ் இருக்கு. உங்களுக்கு யார் யாருக்கு லக் இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன பொருள் வருதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? சரி பசங்களா, ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றீங்க நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களை யார் ஃபர்ஸ்ட் கயிறு பிடிச்சிருக்கிறீங்க? பாய் மாஜி, கேம் வைக்க சொன்னது மலர் தான். ஸோ மலர், நீ ஃபர்ஸ்ட் கயிறு பிடிச்சிடு. உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் லைனாக கயிறு பிடிச்சி இழுக்கிறோம். ஓகே மலர், நீ இந்த ஃபர்ஸ்ட் கயிறு பிடிச்சி இழுக்கணும். ஆ சரி சரி, நான் தானே கேம் வைக்க சொன்னேன், நானே ஃபர்ஸ்ட் கயிறு பிடிச்சி இழுக்கிறேன். எந்த கயிறு பிடிச்சி இழுக்கிறதுன்னு தெரியல எனக்கு. எனக்கு இதில் எது வேணும்? எனக்கு இதில் இந்த ஹேண்ட்பேக் வந்தால் நல்லாயிருக்கும். மலர், நீ கயிறு பிடிச்சி இல்லை, உனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆ சரிங்க பயமாட்டி, நானே கயிறு பிடிச்சி இழுக்கிறேன். ஆ எனக்கு என்ன வர போகுதுன்னு தெரியல. கடவுளே, பச்சை மிளகாய் மட்டும் வந்துடக்கூடாது, அது வந்துச்சுன்னா கடிக்கவே முடியாது, உதைக்கும். ஐ எனக்கு என்ன வருது? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எனக்கு இந்த ஸ்டடி டேபிள் இருக்குல்ல, அதுதானே மூவ் ஆனுச்சு. ஆமாம் ஆமாம், ஐ அந்த ஸ்டடி டேபிள் தான் எனக்கு வந்திருக்கு. ஜாலி ஜாலி, இங்கே பார்த்தீங்களா, நான் ஸ்டடி டேபிள் கயிறு எடுத்திருக்கேன். எனக்கு ஸ்டடி டேபிள் இல்லவே இல்லையே. நல்ல வேலையாக போச்சு, எனக்கு ஸ்டடி டேபிள் கிடச்சிருச்சு. மலர், நீ ரொம்ப லக்கி, உனக்கு சூப்பரா ஒரு ஸ்டடி டேபிள் கிடைச்சிருக்கு. எங்க நீ வந்து உட்காந்து பாரு, எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஆ சரிங்க பயமாட்டி, நான் இதுல உட்காந்து பாக்குறேன். ஹை எனக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு இது கரெக்டா இருக்கு. ஐயா நான் இதுல உட்காந்து ஏபிசிடினு ஹோம்ஒர்க் எழுதுவேனே. ஏபிசிடிஇஎஃப்ஜி HIJKLMNOP அப்படி ஹோம்ஒர்க் எழுதுவேன், ஜாலியா இருக்கும். எனக்கு இந்த டேபிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மலரே, உனக்கு சூப்பரா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடைச்சிருச்சு. இப்ப நான் கையில் பிடிச்சிருக்கேன், எனக்கு ஆசை இருக்குதுப்பா. எனக்கு இந்த ஹேண்ட்பேக் வேணும், இல்லைன்னா இந்த யூனிகார்ன் பேக் வேணும். எனக்கு என்ன வருது? என்ன எனக்கு ஃபோம் வந்துருச்சு. ஐயோ இந்த ஃபோம் எல்லாம் மூஞ்சில் அடிக்கணுமா? இல்ல இல்ல, இந்த ஃபோம் எங்க அப்பாவுக்கு சேவிங் பண்றதுக்கு எடுத்துட்டு போனோம், அப்படித்தானே பயமாட்டி? ஆ அப்படிலாம் கிடையாது, இது அருகான மூஞ்சில அடிக்கணும், அதுக்கு தான் இந்த ஃபோம். மூடிய கழட்டிட்ட மூஞ்சில் அடிங்க, அடிங்க, நல்லா குளிக்க விட்டு அடிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் இப்போ நான் விளையாட போகிறேன்ப்பா. எனக்கு என்ன ரொம்ப, எனக்கு எதை பிடிச்சி இருக்கிறது, எந்த கையில் பிடிச்சிருக்கிறது, என்ன போதும் தெரியலையே. தர்ஷனா எனக்கு என்ன வரும்? தர்ஷனா எனக்கு பயம். ஐயோ நான் எனக்கு தான் பச்சை மிளகாயா உரைக்குமே, எனக்கு பச்சை மிளகாய் வேண்டாம். ஆன்ட்டி ஆன்ட்டி, நான் வேணா எங்கள் அம்மாவுக்கு சமைக்கிறதுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டுமா ப்ளீஸ்? அதெல்லாம் கிடையாது, அக்கானு மூஞ்சியில் ஃபோம் அடிச்சோம்ல, இப்போ நீ இந்த பச்சை மிளகாய் சாப்பிட்டாலும் தின்னு 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 நல்லா தின்னு நல்லா தின்னு. என்ன கடிக்கவே இல்லை, அதுக்குள்ள வரைக்குதுங்க. இப்ப பாரு,
நச்சு விட்டு வாயில வைக்கிற நல்ல பால் உடச்சு விட்டேன். இப்ப பாரு விதையில நல்லா தெரியுது. இப்ப வைக்கலாம் தர்சினி வாயில. வாய் வரைக்குது. காரது 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 அம்மே காரமா இருக்குது. அம்மா அம்மா காரமா இருக்கு. தண்ணித்தாங்க தண்ணித்தாங்க. இப்ப நான் கயிறு பிடிச்சிருக்கிறேன். ஐ எனக்கு சூப்பரா ஒரு பிங்க் கலர் ஹேண்ட்பேக் கிடைச்சிருக்கு. பிங்கி நீயும் ஸ்வீட்டி ஆல்ரெடி வச்சிருந்தீங்களா? சேம் அதே மாதிரி ஹேண்ட்பேக் தான். ஏய் நீங்க அப்ப வச்சிருந்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. ஐயா பாய்மான் டிவிட்டி கொலையாடுங்கிறதுக்கு எனக்கு சூப்பரான ஹேண்ட்பேக் கிடைச்சிருச்சு. ஜாலி. இப்ப நான் கயிறு பிடிச்சிருக்கிறேன். எனக்கு என்ன வருதுன்னு பாக்கலாமா? இன்னும் மொத்தம் நாலு பொருள் தான் இருக்குது. இதுல எனக்கு என்ன வருதுன்னு பாக்கலாம். என்ன வருது? பேஸ்ட். ஐயன்னு பேஸ்ட் வச்சு என்னப்பா பண்றது? பேஸ்ட் வச்சு வா. இந்த பேஸ்ட் நீ எல்லாத்தையும் எடுத்து வாய் ஃபுல் வச்சுக்கோ. நாச்சல் 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 வாய்ப்புமா? நீ கடைசியா இப்ப அர்க்காணி மாதிரி நானும் இந்த ஃபோமே மூஞ்சில் அடிச்சுக்கணும். அதானே உங்க எல்லா ராசையும் சரி சரி அடிச்சு விட்றேன். இருங்க மூடியை கழட்டிட்டு மூஞ்சில் அடிக்க வேண்டியதான். புசு புசுண்டு ஹச்சோ என்னைய வச்சு காமெடி பண்றது உங்களுக்கு வேலையை பார்த்தா நல்ல வேலை மூஞ்சில் அடிச்சாங்களே சந்தோஷமா. ஐயோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றோம்.